நாடு முழுவதும் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள குடியுரிமை திருத்தச் சட்டம், தேசிய மக்கள் பதிவேடு, தேசிய குடிமக்கள் பதிவேடு, இந்த சட்டங்களை எதிர்த்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டுமல்ல மற்ற இடதுசாரி ஜனநாயக கட்சிகளும் வலுவான இயக்கம் நடத்திட்டு இருக்கிறோம். நாடு பூரா இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல இதர பகுதி மக்களும் எதிர்த்து போராட்டத்தை நடத்திட்டு இருக்கிறோம். இந்த போராட்டத்துக்கு உதவிகரமாக தான் மார்க்சிஸ்ட் கட்சி சார்பாக இந்த பிரசுரத்தை கொண்டு வந்திருக்கிறோம். இந்த பிரசுரத்தில் ஏன் சிஏஏ என்பிஆர் என்ஆர்சி கூடாது என்பதற்கான பல விளக்கங்களை வரலாற்று ரீதியாகவும் சொல்லியிருக்கிறோம். உங்கள் கவனத்துக்கு கொண்டு வர விரும்புவது, இன்னைக்கு மோடி அமித்ஷா இந்த அரசாங்கம் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் மோடி அமித்ஷா அவர்கள் சார்ந்துள்ள ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய முன்னோடி ஒருவரான கோல்வால்கர் ஜெர்மனியில் ஹிட்லர் தலைமையில் நாஜிகள் தலையெடுத்த போது அவர் அந்த அனுபவத்தை பற்றி கோல்வால்கர் சொன்னதை இந்த பிரசுரத்தில் மேற்கோள் காட்டியிருக்கிறோம். அவர் என்ன சொன்னார்னா, இனம் பண்பாடு ஆகியவற்றின் தூய்மையை காப்பாற்றுவதற்கு ஜெர்மனியில் ஹிட்லர் அதிர்ச்சி தரத்தக்க காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதே போல இந்தியாவில் நாமளும் செய்யணும்னு கோல்வால்கர் ஹிட்லருடைய அந்த ஃபேஷ நடவடிக்கையை ஆதரித்து மேற்கோள் காட்டி பேசியிருக்கார். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1933 ஜெர்மனியில் ஹிட்லர் குடியுரிமை சட்டத்தை கொண்டு வந்தார். அந்த குடியுரிமை சட்டத்தின் அடிப்படையில் அந்த நாட்டில் பிறந்து அந்த நாட்டை சார்ந்த யூதர்களை அந்நியர்களாக சித்தரித்து அவர்கள் குடியுரிமையை பறித்து கிட்டத்தட்ட பல லட்சம் யூதர்கள் ஜெர்மனியில் ஹிட்லர் அந்த நாஜிக்களால் அழிக்கப்பட்டாங்க. அதில் முக்கியமான செய்தி, உலக புகழ்பெற்ற நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஜெர்மனி நாட்டை சார்ந்த யூதர். அந்த யூதர்களை எல்லாம் வேட்டையாடி அழித்தொழிக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஜெர்மனியிலிருந்து தப்பிச்சு அமெரிக்காவுக்கு போனார். அவர் அங்கே இருந்தார்னா ஒரு மிகச்சிறந்த விஞ்ஞானி நாம் எழுந்திருப்போம். ஒரு அத்தகைய ஜெர்மனியில் எப்படி ஹிட்லர் நாஜிகள் வந்து அந்த நாட்டில் இருக்கக்கூடிய இன தூய்மை என்ற பெயரால் யூதர்களை எல்லாம் குடியுரிமை சட்டம் கொண்டு அழிப்பதற்கு முயற்சி எடுத்தது போல இந்தியாவில் இந்த மோடி அமித்ஷா கூட்டம் சிஏஏ என்பிஆர் என்ஆர்சி என்ற இந்த சட்டங்களை கொண்டு வந்து அமலாக்கிட்டு இருக்கிறாங்க. நாடு முழுவதும் மிகப்பெரிய மக்கள் எழுச்சி பார்த்த பிறகும் கூட டெல்லியில் பாஜக தோல்வியடைந்த பிறகும் கூட மோடி அமித்ஷா என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் சட்டத்தை அமுலாக்குவதிலிருந்து பின்வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆகவே அந்த சிஏஏ என்பிஆர் என்ஆர் சேர்த்து இயக்க தொடர வேண்டிய அவசியம் இருக்குது. அந்த அதுக்காக தான் நாங்கள் வந்து பிரசுரத்தை கொண்டு வந்திருக்கிறோம். குறிப்பாக அந்த சட்டம் வந்த உடனே கேரளாவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையிலான மாநில அரசு, மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்கள் அரசியல் சட்டத்துக்கு விரோதமான இந்த சட்டத்தை எங்கள் மாநிலத்தில் அமலாக்க மாட்டோம் முதல்ல அறிவித்தார். என்பிஆர் கணக்கெடுப்பு நடத்த மாட்டோம்னு அறிவித்தார். அதற்கு பிறகு மேற்கு வங்க அரசு, பஞ்சாப் அரசு, அடுத்து தெலுங்கானா, ஆந்திரா, கிட்டத்தட்ட 13 அரசுகள் அறிவிச்சிருக்கிறாங்க. சில மாநில அரசுகள் சட்டமன்ற தீர்மானம் போட்டிருக்கிறாங்க, பாண்டிச்சேரி அரசு உள்பட. அதில் குறிப்பாக சிஏவை எதிர்க்கிறோம்னு அறிவித்தால் மட்டும் போதாது, என்பிஆர் கணக்கெடுப்பை எங்கள் மாநிலத்தில் நடத்த மாட்டோம் மாநில அரசு அறிவிக்கணும் என்று கடந்த மாதம் சென்னையில் கூடிய திமுக, சிபிஎம், சிபிஐ, மனிதநேய மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சி, காங்கிரஸ் கட்சி எல்லாம் வந்து கேரளத்தை போல், மேற்கு வங்கத்தை போல் தமிழ்நாடு அரசாங்கம்
தேசிய மக்கள் பதிவேடு கணக்கெடுப்பை நடத்த மாட்டோம்னு அறிவிக்கணும் என்று தீர்மானம் நிறைவேற்றியதோடு ஆர்ப்பாட்டம் நடத்தியதோடு மகத்தான கையெழுத்து இயக்கத்தை நடத்தணும். நாடு முழுவதும் இயக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நடந்துகிட்டு இருக்க தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தில் திமுக இந்த பிரச்சனை எழுப்புகிற போது வருவாய்த்துறை அமைச்சர் உதயகுமார் என்ன சொன்னார்னா, ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுறதுக்கு அதிமுக அரசாங்கம் தயாராக இல்லை. ஆனால் வருவாய்த்துறை உதயகுமார் என்ன சொல்லியிருக்காரு, இந்த தேசிய மக்கள் பதிவேடு கணக்கெடுப்பில் 21 கேள்விகள் இருக்கு. அந்த 21 கேள்விகளில் 10, 13, 14 இந்த 3 கேள்விகள் சம்பந்தமாக மத்திய அரசாங்கத்துக்கு நாங்கள் வந்து விளக்கம் கேட்டு கிளாரிஃபிகேஷன் கடிதம் அனுப்பிச்சிருக்கிறோம். அந்த 3 கேள்விகளை பொறுத்தவரையில் அவர்கள் தேசிய மக்கள் பதிவேடு கணக்கெடுப்பு நடத்த வருகிற போது அப்பா அம்மா பிறந்த ஊர், பிறந்த தேதி, அடுத்து அவங்க அவங்களுடைய தாய்மொழி என்ன, ஆதார், வாக்காளர் அடையாள அட்டை, டிரைவிங் லைசன்ஸு, இது எல்லாம் வந்து கேள்விகள் நம்பர் 10, 13, 14 இருக்கு. விளக்கம் கேட்டிருக்கிறோம். ஒரு புறத்தில் விளக்கம் கேட்டிருக்கோன்னு சட்டமன்றத்தில் சொன்னார். மறுபுறத்தில் மாநில அரசு, அதிமுக மாநில அரசாங்கம், ஜூன் மற்ற மாநிலங்களில் ஏப்ரல் மாதம் நடக்குது மக்கள் பதிவேடு கணக்கெடுப்பு. தமிழ்நாட்டில் தேர்தல், மற்ற உள்ளாட்சி மன்ற தேர்தல் இருக்கிறதால ஜூன் மாதம் மக்கள் பதிவேடு கணக்கெடுப்பை நடத்த போகிறோம்னு மத்திய அரசாங்கத்துக்கு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. அதுக்கு அரசுகளுக்கு பயிற்சிக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு புறத்தில் ஜூன் மாதம் மக்கள் பதிவு கணக்கு நடத்த போகிறோன்னு சொல்லி மத்திய அரசாங்கத்தை எழுதிட்டு, மறுபுறத்தில் ஏதோ நாங்கள் வந்து 10, 13, 14 கேள்விகளுக்கு விளக்கம் கேட்டிருக்கோம்னு சொன்னால் இப்படி நாடகம் ஆடக்கூடாது, மக்களை ஏமாற்றக்கூடாது. ஆகிய மாநில அரசாங்கம் இப்பொழுதும் மாநில அரசாங்கத்தை வற்புறுத்துகிறோம். மாநில அரசாங்கம் சிஏவை எதிர்க்கணும், தேசிய மக்கள் இப்போ கணக்கெடுப்பு நடத்த மாட்டோம்னு சட்டமன்றத்தில் அவங்க வந்து அறிவிக்கணும். ஏன் நம்ம வந்து எதிர்க்கிறோம், அந்த என்பிஆரில் 21 கேள்விகளும் முக்கியமானது. பெற்றோர்கள் பிறந்த ஊர், பிறந்த தேதி. தமிழ்நாட்டில், இந்தியாவில் பிழைப்புக்காக வெளி மாவட்டங்களுக்கு, வெளி மாநிலங்களுக்கு, கல்கத்தாவுக்கு, பாம்பேக்கு, டெல்லிக்கு, பெங்களூருக்கு, சென்னைக்கு, கிராமத்திலிருந்து போன ஏழை எளிய மக்கள்லாம் வந்து என்ன ஆவணம் வச்சுருப்பாங்க? பிறந்த ஊரை சொல்லலாம், பிறந்த தேதி யாரும் பெற்றோர்கள் தேதி இருக்காது. அப்படி ஒருவேளை பிறந்த தேதியே இப்படிப்பட்ட விவரங்களை சொல்ல தவறினால், சரியான தகவலை கொடுக்க முடியவில்லை என்றால், அவர் தேசிய மக்கள் பதிவேடு கணக்கெடுப்பு நடத்துகிறப்ப பக்கத்தில் டவுட்ஃபுல் சிட்டிசன்ஸ், சந்தேகத்துக்குரிய குடிமக்கள் என்று எழுதிடுவாங்க. சரியான தகவலை தரவில்லை என்றால் சந்தேகத்துக்குரிய குடிமக்கள் என்று எழுதி அவர்களுக்கு டிடென்ஷன் கேப், தடுப்பு முகாமில் கொண்டு போய் வச்சுருவாங்க. அசாமில் வச்சிருக்கிற மாதிரி துயரமிக்க சம்பவம் அசாமில், கிட்ட தடுப்பு முகாமில் இருந்தவங்க 25 பேர் இறந்துட்டாங்க. அதில் ஒருவர் பீகார்லேருந்து பிழைக்கிறதுக்காக அசாம் போன ஒரு இந்து தொழிலாளி குப்தா. சரியான தகவலை கொடுக்க முடியல பெற்றோர்கள் சம்மந்தப்பட்ட வரையில். அவரை தடுப்பு அடைச்சி வச்சாங்க, இறந்துட்டார். ஆகவே தான் இந்த சட்டம் என்பது இதை இஸ்லாமியர்களுக்கு எதிரானதாக மட்டும் பார்க்கக்கூடாது, ஒட்டுமொத்த ஏழை எளிய மக்களுக்கு எதிரானது, அரசியல் சட்டத்துக்கு விரோதமானது, மதச்சார்பு சிறுவழிக்கோடு சட்டம் அடிப்படையில் நாங்கள் இந்த சட்டத்தை எதிர்க்கிறோம். ஆகவே தமிழ்நாட்டில் இதை அமலாக்க மாட்டோம்னு உங்களுக்கு மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் அறிவிக்கணும்னு வலியுறுத்துகிறோம். அடுத்து, இத்தகைய சட்டத்தை எதிர்த்து நாடு முழு இயக்கம் நடைபெறுகிற போது, குறிப்பாக தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்கள்லேயும் சிறுவ மக்கள் போடுறாங்க, மற்ற பகுதி மக்கள் போராடுறாங்க. நாளை மறுநாள் சென்னையில் தமிழ்நாடு மக்கள் ஒற்றுமை மேடையின் சார்பாக நடக்கக்கூடிய மகத்தான பொதுக்கூட்டத்தில் கேரள முதல்வர் பினராயி விஜயன் கலந்துகிறாரு. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக, மனிதநேய மக்கள் கட்சி சார்பாக, இந்திய முஸ்லீம் சார்பாக, மற்ற இயக்கங்கள் சார்பாக கலந்துக்கிறாங்க. ஆகவே இந்த இயக்கம் என்பது அவங்க எப்படி இந்த சட்டத்தை விளக்குவதென்ற வாபஸ் வாங்குவதென்ற பேச்சுக்கு இடமில்லைன்னு மோடி அமித்ஷா சொல்கிறாங்களோ, இந்த சட்டத்தை முறியடிக்கின்ற வரையில் எங்கள் போராட்டம் தொடரும் என்பதை நாங்கள் வலியுறுத்தி சொல்கிறோம். இது கவலை அளிக்கக்கூடிய விஷயம், உங்கள் கவனத்துக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். 1930களில் ஜெர்மனியில் ஹிட்லர் தலைமையிலான நாஜிகள் ஃபேசிசம் தலைதூக்குகிற போது இணை தூய்மை என்ற பெயரால் யூதர்களை படுகொலை செய்தது மட்டுமல்ல,
பல நாடுகளையே ஆக்கிரமிப்பதற்கு ஹிட்லர் முயற்சி எடுத்த போது